ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் அண்ணா கெத்து. இன்னைக்கு நம்ம என்னடியா பார்க்க போறோம் அப்படிங்கிறது முன்னாடி, நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் பக்கத்தோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? சரி கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா டைட்டில் பார்த்திருப்பீங்க, தமிழிலும் பார்த்திருப்பீங்க. அதாவது அலாக் கிவ்அவே விட போறோம், அதுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? அதனால மறக்காம எல்லாருமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ஃபுல்லா பாக்குறது மூலமா மட்டும்தான் நீங்க வந்து அலாக்க வாங்க முடியும், அதாவது ஃபுல் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க முடியும், அதான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேங்களா? அப்படின்னா நீங்க என்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அலாக் கிவ்அவேல கலந்துக்கிட்டு நீங்க அலாக்க வின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அலாக் இல்லாம இருக்காங்க. ஏன், நானே அலாக் இல்லாம தான் இருக்கேன், பட் எனக்கு அலாக் பிடிக்காதுன்னு இல்லை, அலாக் இல்லாதவங்களுக்கு ஒரு கம்பெனி கொடுக்கணும் அப்படின்றது அதான் ஒரு எய்மு. ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. இருந்தாலும் என்னால முடிஞ்சது ஒரு அலாக் கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானுக்கு வந்திருக்கோம். இது நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒரு சின்ன விஷயம் தான். ஓகேங்களா? அதை எல்லாரும் நீங்க மறக்காம கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம அலாக் கிவ்அவே கொடுத்துடலாம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்லை, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு ஆப்பை பத்தின வீடியோ. ஓகேங்களா? எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த வீடியோ லிங்க்கு, அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்னா, அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஆப்பை பத்தி சொல்ற ஆப் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த ஆப் என்ன பண்றீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, அந்த வீடியோ நான் சொல்றேன். ஓகேங்களா? எப்படிலாம் அதில் ஏர்ன் பண்ணலாம், டைமண்ட்ஸ் எப்படி ஃப்ரீயா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதை பார்த்து கரெக்டா பண்ணுங்க. சரி, வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸும் தெளிவா பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நேற்று போடுது, அதாவது இந்த வீடியோ தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் பார்த்துருக்காங்க. எத்தனை பேர் கரெக்டா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. ஓகே, பரவாயில்ல. அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா யூஸ் பண்ணிட்டு ஒரு 300 காயின் நீங்க எடுக்கணும். எப்படி காயின் எடுக்கணும் அப்படின்றது அந்த வீடியோல சொல்லிருப்பேன். நீங்க சும்மா ஆட்ஸ் வாட்ச் பண்ணா போதும், கேம் பிளே பண்ணாலே போதும், நீங்க ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா காயின்ஸ் எடுத்துடலாம். காயின்ஸ் எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்லை, என்னோட ரெஃபர் கோட் வந்து, அதாவது இன்வைட் கோடு சொல்லுவாங்க இல்லைங்களா, இன்வைட் கோடு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த இன்வைட் கோடை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பேஜ்ல இருக்கு பாத்தீங்களா, என்டர் இன்வைட் கோட்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி என்னோட இன்வைட் கோடை என்டர் பண்ணணும். அதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, 300 காயின் எடுத்து நீங்க என்ட்ரே பண்ண முடியும். அதனால கொஞ்சம் ஒரு 3 நாள் நல்லா ஆகும். ஓகேங்களா? அதனால நீங்க பொறுமையா 300 காயின் எடுத்துட்டு என்னோட இன்வைட் கோட் என்டர் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு 300 காயின் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் நீங்க பண்ணும் போது இந்த காயின்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் ஒரு பல்கா ஒரு காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின் வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா, டைமண்ட், அதாவது 520 டைமண்ட் இருக்கு. ஓகேங்களா? அந்த 520 டைமண்ட் வச்சுதான் நல்லா கொடுக்க போறேன். எப்படி இருக்கு பிளான் அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஆனா உண்மையிலுமே இது நல்ல ஒரு ஆப்னே சொல்லுவேன். ஓகேங்களா? அதனால எல்லாரும் மறக்காம யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? மறக்காம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்றதால மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது மாதிரி கிவ்அவே வைக்க முடியும். ஓகேங்களா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு 100 பேர் பாக்குறாங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பாக்குறாங்கன்னா ஒரு 10 பேர் தான் அதை கரெக்டா பண்ணுவாங்க, அதான் உண்மை. ஓகேங்களா? அதனால ஒரு இந்த வீடியோ மினிமம் ஒரு 500 பேர் ஏச்சு ரீச் பண்ணாதான் ஒரு 100 பேர் வச்சு பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஒரு 100 பேர் மினிமம் பண்ணாலே போதும், நமக்கு வந்து 30,000 காயின் வந்துட்டு எக்ஸ்ட்ரா 100 டைமண்ட்ஸ் வரை நம்ம டாப்அப் பண்ணுவோம். ஓகேங்களா? இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிவ்அவே கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இல்ல டைமண்டா டாப்அப் பண்ணலாமா, இல்ல என்ன அழகா கொடுக்கலாமா அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கேட்டுதான் நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஓகே. இது ஒரு கேம் பிளே வீடியோ தான். ஓகேங்களா? ஏன்னா ஒருத்தர் சொல்லிருந்தாரு, அப்புறம் கேமை போட்டுட்டு பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிருந்தாரு, அதனாலதான் கேமை போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கோம். சரி, இது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும், நோ ப்ராப்ளம், பாத்துக்கலாம். அப்படியே வீடியோ வச்சு மாதிரி பாருங்க, லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த கேம். ஓகேங்களா? சரி கேஸ், என்ன சொல்ல வரேன் இது வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்லை, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கிவ்அவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றத ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால எல்லாரும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, கரெக்டா அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இல்லை அந்த காயின் எடுக்கிறது வச்சு டவுட் இருந்தா 300 காயின் ஈஸியா எடுத்துடலாம் கேஸ். ஓகேங்களா? டெய்லி லாகின் பண்ணாலே உங்களுக்கு 40-45 காய் தராங்க. நீங்க சாதாரணமா எதுவும் பண்ணாம லாகின் பண்ணாலே 5 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 200 காயின் எடுத்துடலாம். இல்ல ப்ரோ, நான் 2 நாள்ல எடுக்கிறேன்னா டெய்லிக்கு லாகின் பண்ணுங்க, அண்ட் ஆட் பாருங்க, அப்புறம் கேம் பிளே பண்ணுங்க. ஓகேங்களா? இது மாதிரி பண்றது மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கிடைக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி என்ட்ரு கோட், அதாவது என்ட்ரு இன்வைட் கோட் பண்றது மூலமா எனக்கு ஒரு 300 காயின் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? அது மாதிரி நீங்க பண்றதால உங்களுக்கும் பிளஸ் தான், எனக்கும் பிளஸ் தான். ஓகேங்களா? பட் அந்த காயினை நான் வச்சு எனக்கு டைமண்ட் டாப்அப் பண்ணிட்டு போறது இல்ல, உங்களுக்கு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் நான் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து காசு தருது அப்படின்ற ஒரு இல்லை. ஓகேங்களா? என்னால முடிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை வச்சுதான் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்கறாங்க ப்ரோ கிவ்அவே கொடுங்கன்னு சொல்லிட்டு, என்னால முடிஞ்சு இதுதான் கைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி கைஸ், ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. கேம் பிளே வீடியோ தான் ஓடிட்டு இருக்கோம், பாருங்க. அப்படியே ரொம்ப நேரம் போயிடுச்சு, எக்ஸ்ட்ராவே வீடியோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
என்ன சொல்றது என்ன ப்ரோ நீங்க தான் அடிக்கடி கிவ் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த மிஷின் கரெக்டா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்ம கரெக்டா பண்ணிடலாங்க சொல்லுங்களா. அதனால மறக்காம என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்னோட இன்வைட் கோடை என்டர் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் அதாவது அந்த இதுல வந்து கலந்துக்க முடியும் ஓகேங்களா. டோர்னமெண்ட் மாதிரி டோர்னமெண்டா இல்ல என்னன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணுவோம். அதனால மறக்காம இன்வைட் கோடை என்டர் பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் பிடிச்சி வச்சுக்கோங்க ஓகேங்களா. 600 காயின் வாங்கின மாதிரி எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கணும், அப்பதான் உங்களை நான் சேர்த்துக்குவேன். ஓ எஸ் வேற லெவல போய் அடிச்சாச்சு, இதுல சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளஸ் அது என்ன சொல்றது ஓகே. அவ்வளோ வீடியோ முடிஞ்சிச்சு, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. டிஸ்லைக் பண்றவங்க எல்லாம் மறக்காம ஏன் டிஸ்லைக் பண்றீங்க, ஏன் பிடிக்கலன்னு சொல்லிட்டு காரணத்தை கமெண்ட் பண்ணுங்க.